Welcome to our channel. In the video, we will learn the Sirahin Osei topic line by line questions. First, Paravaigal idam peyardalai kuripadu. Enna solluvom appadina valasai podal. Perumbalum valasai pogum paravai edhu appadinu paathinga neer vaal paravaigal da valasai pogum. எதற்காக இந்த பறவைகள் வந்து இடம் பெயரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவுக்காக இருப்பிடத்துக்காக தட்ப வெப்பநிலை மாற்றம் இருந்தால் அதுக்கப்புறமா இனப்பெருக்கத்துக்காக இந்த நான்கு காரணத்துக்காக தான் பறவைகள் வந்து இடம் பெயரும் பறவைகள் எதை அடிப்படையாக கொண்டு இடம் பெயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு விண்மீன் அதுக்கப்புறமா புவி ஈர்ப்பு புலம் இந்த மூன்றுக்காக இதை பொறுத்து தான் பறவைகள் வந்து என்ன பண்ணோம்னா இடம் பெயரும் பறவைகள் வலசை போகும் திசைகள் எந்த திசைகள் எல்லாம் வலசை போகும்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதுக்கப்புறமா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வலசை போகும் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை தலையில வந்து சிறகு வளரலாம் இறகுகளின் நிறம் மாறலாம் உடலில் கற்றியாக முடி வளரலாம் இது மூன்றும் வந்து வலசை போகும்போது பறவையினுடைய உடலில் ஏற்படும் சில மாற்றங்கள் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பறவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுனா கப்பல் பறவை அதாவது ஃபிராகிட் பேர்ட் இது வந்து தரை இறங்காமையே 400 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து பறக்கும் தரையில இறங்காமையே 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் ஒரே பறவை எது அப்படின்னா கப்பல் பறவை இந்த கப்பல் பறவை எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்றோம் கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவைன்னு சொல்றாங்க நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா சத்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் ரொம்ப முக்கியம் சத்தி முத்த புலவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பறவை வலசை போதலை பற்றி தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார் அப்படின்னா சத்தி முத்த புலவர் பறவை வலசை போதலை குறிக்கும் பாடல் எது அப்படின்னா இந்த பாடல் வரி தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்னா இந்த சத்தி முத்த புலவர் ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்துக்கு வரும் பறவை எதுனா செங்கால் நாரை ஐரோப்பாவில இருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய பறவை எதுனா செங்கால் நாரை தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னா சிட்டுக்குருவி இது வந்து உருவத்தில் சிறிய ஒரு பழுப்பு நிற பறவை உருவத்தில் சிறிய பழுப்பு நிற பறவை எது அப்படின்னு கூட கேட்கலாம் சிட்டுக்குருவி இது வந்து இப்போ ரொம்பவே அழிந்து வரக்கூடிய ஒரு பறவை இனமாக இருக்குது இந்த ஆண் சிட்டுக்குருவி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும் பெண் சிட்டுக்குருவி எப்படி இருக்குன்னா உடல் முழுவதுமே மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அதுக்கப்புறமா சிட்டுக்குருவியை பற்றி சில க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து கூடு கட்டி வாழும் ஒரு பறவை இனம் இந்த சிட்டுக்குருவி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பறவை இனத்தை சார்ந்தது இது கூடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் கூடு கட்டிய பிறகு 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும் 3 லிருந்து 6 முட்டைகள் வரை இடும் மொத்தமாக 14 நாட்கள் வந்து இது அடை காக்கும் எத்தனை நாட்கள் அடை காக்கும் 14 நாட்கள் தான் அடை காக்கும் 15ஆம் நாளிலே குஞ்சுகள் வெளியாகும் இது வந்து துருவ பகுதிகளில் வாழக்கூடியது துருவ பகுதி தவிர மனிதன் வாழும் இடங்களிலும் இது வந்து வாழ்ந்து வருகிறது இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் வந்து இது வாழ்ந்துட்டு இருக்கு இமயமலை தொடரில் எத்தனை உயரத்தில் எவ்வளவு உயரத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த சிட்டுக்குருவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர் உயரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அடுத்து சிட்டுக்குருவிகளின் உணவு இதெல்லாம் தானியங்கள் சாப்பிடும் புழு பூச்சிகள் மலர் அரும்புகள் அதுக்கப்புறமா இளம் தளிர்கள் தேன் இதெல்லாமே சிட்டுக்குருவிகளுடைய உணவு சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவுனா 10 முதல் 13 ஆண்டுகள் தான் இது வாழும்
சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். உருவத்தில் சிறியதாயிருந்தும் வேகமாய் பறப்பது எதுனா இந்த சிட்டுக்குருவி தான். உருவத்தில் ரொம்ப சிறியதாயிருக்கும் ஆனால் வேகமாய் பறக்கும். விரைவாக செல்பவனை எவ்வாறு அழைக்கிறோம்னா இந்த மாதிரி சொல்றதுனால தான் இந்த விரைவாய் செல்பவனை எப்படி சொல்றோம்னா சிட்டாய் பறந்து விட்டாய் அப்படின்னு ஒரு பேச்சு சொல்றாங்க. சிட்டுக்குருவிகள் எதில் ஓய்வு எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதர் செடிகளில் தான் முக்கியமாக வந்து அது உட்கார்ந்து ஓய்வு எடுக்கும். புதர் செடிகளில் பறவை இனங்களை காப்பாற்ற என்ன மரங்கள் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அரசு போன்ற மரங்களை வளர்க்க வேண்டும். எந்த மாதிரிப்பட்ட கொடிகளை வந்து வளர்க்கணும்னா அவரை புடலை போன்ற கொடிகளை வந்து பறவை இனங்கள் காப்பாற்ற வளர்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாடியவர் யார்னா பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். சமைப்பதற்கு மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு போட்டு பட்டினி இருந்தவர் யார்னா பாரதியார். சமைப்பதற்கு மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு போட்டு பட்டினி இருந்தவர் யார்னா பாரதியார். அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போனா மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. பறவையியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு சிறந்த முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்நாள் முழுவதுமே பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் யார்னா டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யார்னா டாக்டர் சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியவர் யார்னா டாக்டர் சலீம் அலி. அதாவது இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுடைய பெயர் என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, அதாவது ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் நூல் தான் இந்த சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறிய பறவையியல் ஆய்வாளர் யார் அப்படின்னா சலீம் அலி தான் சொல்லியிருக்காரு. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா 22,000 கிலோமீட்டர் வரை அதாவது ரொம்பவே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனம். பறவைகள் பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்னா ஆர்னித்தாலஜி. பறவைகள் பற்றிய படிப்புக்கு என்ன பெயர் ஆர்னித்தாலஜி. அடுத்து பிரித்தெழுக தட்ப வெப்பம் அப்படின்னா எப்படி பிரிப்போம், தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் அதாவது வேதி கூட்டல் உரங்கள். சேர்த்தழுக தரை கூட்டல் இறங்கும்னா தரை இறங்கும். வழித்தடம் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு சேர்த்தழுதுக வழித்தடம். மெய்யெழுத்து இத்து உள்ளால வரும், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இத்து இல்லாமல் வழித்தடம்னு கூட கேட்பாங்க. ஸோ வழி கூட்டல் தடம்னா வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது அப்படின்னா துருவப்பகுதி. இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.